ஜாக்கிஸ் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வைஃப் ஆஃப் ராம் தெலுங்கு திரைப்படத்துடைய வீடியோ மிஸ் தான் இந்த எபிசோடில் பார்க்க போயிடணும். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோனுடைய முடிவிலையும் நான் லைக் கமெண்ட் ஷேரை வந்து ஞாபகப்படுத்துகிறோம். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து வைஃப் ஆஃப் ராம் திரைப்படத்துடைய வீடியோ மிஸ் தான் பார்க்க போயிடுறோம். இந்த படம் வந்து தெலுங்கில் வெளியான ஒரு திரைப்படம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் எந்த ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக அந்த ஜானரில் எடுக்கப்பட்ட இது ஒரு திரைப்படம். ரைட், ஸோ வைஃப் ஆஃப் ராம் திரைப்படத்துடைய கதை என்ன? நிறைமாத கர்ப்பிணி, அவங்க வந்து கணவரை வந்து இழந்துடுறாங்க, அவங்களுடைய குழந்தையும் இழந்துடுறாங்க. காரணம் என்னென்னா அவருடைய கணவர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ கொலை செய்யப்பட்டாங்க. பட் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷியோ சொல்கிறாங்க. அதாவது 600 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் இருக்கிறாரு. அப்போ நிறைய கேஸ், ஒரு நாள் 20 கேஸ் கிட்ட வந்து வருது. இதை எப்படி நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறது? அதனால் வந்து ஏதாவது தகவல் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவும் அவங்க வந்து கேட்கும்பொழுது இதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், தன் காதல் கணவன் இறந்துட்டான், அவனை வந்து யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இப்படி வந்து அவமானப்படுத்தும்பொழுது அவங்களே வந்து இந்த கேஸ், அதாவது கணவன் வந்து கொலை உண்ட கேஸை அவங்களே எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த படம் வந்து நிறைய திடீர் திருப்பங்கள்லாம் இந்த படம் வந்து சந்திக்கின்றது. ஸோ அது யார் கொலை பண்ணாங்க, இவங்க அந்த அளவுக்கு அந்த கேஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவங்க போலீஸ் அளவுக்கு இவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்றத நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தீக்ஷா அப்படின்ற கேரக்டரில் லக்ஷ்மி மஞ்சு நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஒரு நாடகத்தனமான அந்த டைலாக் டெலிவரியும் கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அது குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, சாரி அப்படின்ற கேரக்டர் வந்து பிரியதர்ஷி புலிகொண்டா, ரொம்ப காமெடியான கதாபாத்திரம் தான் அவர் பண்ணுவார். நம்மளுக்கு வந்து பெல்லிச்சுப்புலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நிஜமாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், புதுசாக வந்திருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் வந்து பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய சிறப்பம்சமாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த போலீஸ்காரர் தான், அதாவது சாரியோடைய ஹெட்டாக இருக்கிற அந்த போலீஸ்காரர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார் அவர். ஆக்சுவலி எஸ்கார்டு கதாபாத்திரத்தில் சிருஷ்டிடாங்கே ஒரு ரெண்டு ஒரு சின்ன சீன் தான், அது ஓகே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அமைச்சுர்த்தனங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருக்கும்பொழுது, இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இதில் நிறைய நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த திரைக்கதையில் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்ம வந்து ரசிக்க முடியும். ஸோ இந்த படத்தை வந்து விக்டர் சாமல் ஃப்ரம் தாய்லாந்து, அவர் தான் வந்து இதை பாருங்கள் ஒரு டைம் பாஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்னாரு. பட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்து. ஆனால் இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த சிம் வந்து ஒரு பையன் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த சிம் அவன் ரெக்கவர் பண்ணாலும் இல்லை புது சிம் எடுத்து வந்து கொடுத்தானு தெரியல அவன் நம்பருக்கு. ஒருவேளை ரெக்கவர் சிம் பண்ண சிம் அது மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் கால்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை வந்து எடுக்கிறாங்க. படம் பார்த்தவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கிளியர் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திரைப்படம் வந்து விஜய் யேலகண்டி வந்து இயக்கியிருக்கார். சின்ன சின்ன குறைகள் நிறையவே இருக்குது படத்தில். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களும் கத்தியால் குத்துறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி தான் படுத்துட்டுருக்காங்க. ஓரளவு ஒரிச்சு ஒரு கழிச்சா மாதிரி கூட அவங்க வந்து இல்லவே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து படத்தில் இருக்குது அப்படின்றத மாற்றுக்கிறதுல. பட் எடுத்த கதையும் சரி, அதுக்காக வந்து அவங்க வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்லாவே அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒன்ஸ் இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம், அதுவும் முக்கியமாக டைம் பாஸ் கேட்டகரியில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றதும், திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.75 அப்படின்றதும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. வேற என்ன, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிக்குறோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.